எஸ் இனியிலிருந்து நம்ம டாக்கி எக்ஸ்ட்ராஸில் பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா, ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்க அஞ்சு கேர்ள்ஸ் அவங்களுக்குள்ளே க்ரோ ஆகிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு தனியாக லவ் ஸ்டோரி, அதனால் வர குழப்பங்கள், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வர பஞ்சாயத்துகள், அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ஹார்ட் வார்மிங்காகவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொடுத்துருக்கதா இந்த ட்ராமா. ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த ட்ராமா, போக போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் சேர்றதுக்காண்டி ஊர் விட்டு ஊர் வந்துட்டுருக்க ஒரு பொண்ணு. நார்மலாக நம்ம வீட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு படிக்கிறதுக்காக போகும்போது பயமாக இருக்கும்ல, அதுவும் ஹாஸ்டலில் போய் சேர போகிறோன்னா சொல்வா வேணும். ஸோ ஏகப்பட்ட பயத்தோட எதையும் வழிகாட்டிக்காம தான் அந்த ஊருக்கும் வந்து சேர்ந்துட்டா. அவள் ஸ்டே பண்ண போகிற பிஜியையும் கண்டுபிடிச்சி அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கடைக்கு போயிட்டு வர்றாங்க. யார் மணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த பிஜிக்கு இன்றைக்கி மூவ் ஆகிறேன்னு சொல்லியிருந்தானே யுன்ஜி அப்படின்னு சொல்ல, ஓ யுன்ஜி வா வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் மேலே ஏறும்போது குட் லக் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அதுவே ஒரு மாதிரி பீதியாக தான் இருக்குது. மேலே தான் இவங்களோட ரூம் போல இவளும் ஸ்டெப்ஸில் ஏறி போகிறா. அந்த ரூமோட காலிங் பெல் அடிக்கிறா. சத்தம் கேட்டதுமே உள்ளிருக்க ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சத்தத்தோட பயந்து போய் எந்திரிக்கிறா. என்னன்னு பார்த்தா உள்ள பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்திருக்கா. டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு யார்டா இது அப்படின்னு சொல்லி பார்க்க வர்றா. பாய் ஃப்ரெண்ட் வேற இந்த டைம்ல யாரடி அப்படின்னு மாதிரி கேட்கறான். தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபோன் கால் வருது. புது ரூம்மேட்னு சொல்லி இவ சேவ் பண்ணி வச்சிருக்கா. ஐயோ இவள அஞ்சு மணிக்கு தானே வரேன்னு சொன்னா அதுக்குள்ள வந்திருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டான். இந்த பொண்ணு வேற, அதாவது இவஞ்சு வேற காலிங் பில் அடிச்சுட்டே இருக்க சத்தத்தை கேட்டு பிஜியோட ஓனரும் என்னம்மா இன்னும் திறக்கல உள்ளதானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாஸ்வேர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, போடா போய் எங்கேயாச்சும் ஒழிஞ்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு இவளே கதவு திறக்கிறதுக்காண்டி ஓடி வர்றா. அப்போ தான் வெளியே ஷூ கிடக்கிற ஞாபகம் வேற வருது. அவசரத்தில் அதையும் எடுத்து காலுக்கு அடியில் பாவாடிக்குள்ளே மறைச்சு வச்சுட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ண போட்டுக்குள்ளேயே அவங்க பார்த்தீங்கன்னா பட்டன் கதவை திறந்துட்டாங்க. இவங்க வாசலே நிற்கிறத பார்த்துட்டு இவ்வளோ நேரம் கதவு திறக்காமல் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி சமாளித்தவ இவஞ்சியை பார்த்ததும் வா வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அந்த ஆண்டி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு மாதிரி அவளை மேலேயும் கீழேயும் பார்த்தவங்க சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இவஞ்சி வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான டைப், யாரு கூடயும் ஜெல்லாகவே மாட்டா. சோ அவ பாட்டிக்கு உள்ளே போக இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவளை டைவர்ட் பண்ணி எப்படியாச்சும் பாய் ஃப்ரெண்டை வெளியே அனுப்பி விடணும் அப்படின்றதுக்காண்டி விடாமல் பேசிக்கிட்டே இருக்கா. நொய் நொயின்னு ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கா. அந்த கேப்பில் தான் இவளோட பாய் ஃப்ரெண்டும் சைக்கிள் கேப்பில் அப்படியே கதை தொடர்ந்து வெளியே போயிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறான் சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்கேப் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்ததும் அடுத்த நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவன் எதுவுமே பேசலை. பக்கத்தில் தான் கடை இருக்குது, எதனால நீ அங்கே போய் வாங்கிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு கிளம்பிட்டா. யுன்ஜேவும் இவட்ட யாராச்சும் கேட்டாங்களா அப்படின்னு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வச்சுட்டு இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கதை பார்க்குறான். என்னடா இது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு அழகான பொண்ணு அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அங்கே ஸ்டே பண்ணியிருக்க பொண்ணா என்னன்றது இவளுக்கே தெரியல. ஆனால் இவன் ஸ்டே பண்ணியிருக்க இந்த பிஜியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர ஆர்கனைஸ்டாக இருக்கும். கிச்சனில் இருக்க திங்ஸ் யாரோடது அப்படின்னு சொல்லி நேமெல்லாம் லேபிள் போட்டு வச்சிருப்பாங்க. பாத்ரூமில் துணி காய போடுறதுக்குன்னு சொல்லி எல்லாமே ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. புதிய இடம் லைவ்ல எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு சரி குளிக்கலான்னு பாத்ரூம்குள்ள போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு டப்பு டப்புன்னு கதவு தட்டுற மாதிரி சத்தம். இவளும் உள்ள ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுக்குறா. சரி சரி பரவாயில்ல ஒரு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு வேகமா கதவு திறந்துட்டு உள்ள வந்தா இவ யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம்மேட் போல ரொம்ப அர்ஜென்ட் போல அப்பாட்டுக்கு சுற்றி போயிட்டு இருக்கா. இவ புது பொண்ணு இல்லை, இவளுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, எதுவும் சொல்லவும் முடியல. இவளும் ஆமாம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யுன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்க்குறா. அவளுக்கு வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுது போல. இந்த பொண்ணும் சிரிச்சிட்டு பாவம் சின்ன குழந்தை போல அப்படின்னு மாதிரி கிளம்பிட்டா. ஆனால் போனதும் பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்துச்சு என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு மாதிரி ஒரே கடுப்பாக இருக்குது. நைட் ஆனால் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும்ல அப்படி தான் இருக்குது. இவளோட ரூம்மேட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்துருக்க மாட்டா. அதாவது ஒரு ரூமில் ரெண்டு பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இவளோட ரூம்மேட் யாருன்னு இவளுக்கு இன்னும் தெரியாது. சரி அவங்க வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு தான் படுத்திருக்கா. பட் இவளுக்கு லைட்ஸ்லாம் ஆனில் இருந்தால் தூக்கமே வராது போல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படியே லேட் நைட் ஆனதுக்கப்புறம் யாரோ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கவும் இவளும் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிட்டு இருக்கா. அவளையும் எதுவும் பேசலை. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவளும் விட்டுட்டா. பட் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணையும் காணா. ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் ஒரு நோட் மட்டும் இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி படிக்கும்போது அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க அப்படின்னு மாதிரி போட்டிருக்கு. அதை பார்த்ததும் இவளுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. பாவம் இவள் வருவாள்னு தான் நம்ம லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருந்தோம், தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்தவ சாப்பிட்றதுக்காண்டி பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஜங்கி வர்றா. நேற்று கூட பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தாலே அந்த பொண்ணு தான். அவள் வந்ததும் ஏ என்ன எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க யுன்ஜேவும் குட் மார்னிங் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. அட என்ன நீ ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற, ஒருவேளை நீ என்னை விட ரெண்டு வயசு சின்ன பொண்ணுன்னு காட்டுறதுக்காக இப்படி பண்ணுறியோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. சச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னவ ஜங்கி அந்த பிரெட்டையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு யுன்ஜேவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆ தேங்க்ஸ் கொடுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றா. ஏய் ஜாம் செம்மையாக இருக்கேப்பா எந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கடையில் வாங்கினது இல்லை என் அம்மா செஞ்சு கொடுத்தது அப்படின்னு மாதிரி சொல்கிறா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாமையே பார்க்கவும் இவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஜாமை எடுத்து கொடுத்தா. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வைக்கலாம் எக்ஸ்ட்ரா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்து வச்சு அப்படியே ஜாமில் பிரெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ தான் பாத்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு அன்னைக்கு குடிச்சுச்சு போகிறதுக்கு வேமா உள்ளே வந்தா இல்லையா அவள் வெளியே வர்றா. அதுவும் அப்படியே டவலோட வெளியே வந்துட்டு இருக்கா. ஏன்ப்பா ஏன் பச்சை குழந்தைய பயமுறுத்துற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் பழகிரும் அப்படின்னு சொன்னவன் அப்படியே சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் யுஞ்சியோட
கண்ணெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ அப்படியே ஜாம எடுத்து எடுத்து வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்க தான் பாத்துட்டே நிக்கிறா. ஜங்கியும் என்ன இப்படி பாக்குறாளே அப்படின்னு மாதிரி பாக்கும்போது யுஞ்சி பாத்தீங்கன்னா அப்படியே திரும்பிக்கிட்டா. சரி நேற்று நைட்டு சீனியர் யூன் கிட்ட பேசினியா, ஹலோ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல பேசல, அவங்க தானே அந்த எம்பிஏ பண்றதுன்னு சொன்னீங்களே அவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவ. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லும் போது இப்ப யுஞ்சி பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க யாரும் இருக்காங்களா, டான்ஸ் மேஜர் எதுவும் பண்றாங்களா, அவங்களோட போட்டோ ஒன்று ரூம்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் ஜங்கியும் அந்த கங்கும் ஒரு மாதிரி அப்படியே பாத்துக்கிறாங்க. அது அவ முன்னாடி இங்க ஸ்டே பண்ணியிருந்தா, அவளை பத்தி எங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல. சரி அப்ப அந்த போட்டோவை நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை என்ன பண்ண தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டிக்கு எந்திரிச்சு போயிட்டா. அப்படியே அடுத்த சீன்ல யுஞ்சி பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இவளுக்காக திங்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே டேப்பா ஒரு கிளி கிளிக்கு அதுல இருந்து ஒரு சத்தம் வந்திருக்கும் இல்ல, மேல ரூம்ல சீனியர் தூங்கிட்டு இருந்திருப்பா போல. இந்த சத்தத்தை கேட்டதும் அப்படியே ஒரு மாதிரி சினுங்கவும் இவ கொஞ்சம் பயந்துட்டா. சாரி சாரி நீங்க இருக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு பாத்தீங்கன்னா யுஞ்சிக்கு வந்து கால் வந்துருது. அந்த சத்தம் அதை விட அதிகமா இருக்கவும் போனை எடுத்துட்டு ஒரே ஓட்டமா வெளியே வந்துட்டா. அவங்க அம்மா கிட்ட போன்லாம் பேசி முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வரும்போது அங்க பாத்தீங்கன்னா டேபிள்ல இன்னொரு ஒரு நோட் இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இனி எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணி பழகு, அப்படி இல்லைனா போனை வைப்ரேட்ல போட்டு வச்சுக்கோ, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. என்னடா இவங்க இப்படி எல்லாத்துக்கும் நசநசன் சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும்ல. அப்படிதான் இஞ்சேக்கும் இருக்கு. அவளோட பிஜில இருந்து பஸ்ல தான் காலேஜ் போகணும் போல. ஃபர்ஸ்ட் நாள்லயே இந்த பசங்களாம் அப்படியே இடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க, இவளால நிக்கவே முடியல. எல்லாமே புதுசா இருக்கிறதுனால இவளுக்கு அப்படியே அழுகையே வந்துடும் போல. அந்த ஒரு ரேஞ்ச்ல தான் நின்றுட்டு இருக்கா. ஜங்கிதான் இவளுக்கு கம்பெனி கொடுக்குறா, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் அப்படின்றதுனால. ஆனா காலேஜுக்குள்ள வந்ததும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அவன் ஜாயின் பண்ணிக்கிட்டா. இவ ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றதுனால ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது. கிளாஸ்க்குள்ள போனா அங்க ஒரு பையன் பக்கத்துல வந்து உட்கார்றான். முத நாளே பேனா இல்லாம வந்திருக்கான் போல. பேக்குள்ள தேடி பார்த்துட்டு பக்கத்துல இருக்க இவஞ்சவ சுரண்ட ஆரம்பிச்சுட்டான். இவளும் யாராவது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க கொஞ்சம் பேனா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவளும் எடுத்து கொடுக்குறா. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் கிட்ட வந்து வாவா சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவனு பாத்தீங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது அப்படியே கையில இந்த பேனாவை எடுத்து பேக்குள்ள போட்டியும் பாட்டி கிளம்பிட்டான். இவளுக்கு எப்படி என்னன்னு கேக்குறதுனே தெரியல. பேனா பேனா அப்படின்னு மாதிரி வாய்க்குள்ளே சொல்லிட்டு இருக்கா. ஆனா கடைசி வர வாயத்தோட அந்த பேனா கேட்டு வாங்க முடியல. ஏன்னா இவ ரொம்ப கான்பிடென்டான போல்டான பொண்ணுலாம் கிடையாது, கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்தவாதான். அடுத்து வீட்டுல உட்காந்து அப்படியே டிவி பாத்துட்டு இருக்கும்போது ரோட்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வித்துட்டு இருக்க ஏதோ சத்தம் கேக்குது. இவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல. வாங்குறதுக்காக உடனே ஓடிட்டா. எல்லாத்தையும் வாங்கிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வரும்போது இங்க சீனியர் ரியூன் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டெரரா நின்னுட்டு இருக்காங்க. யுஞ்சி அவங்களை பார்த்ததும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபேஸே பாக்குறா. எடுத்ததுமே ஹலோ கூட சொல்லல. அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னா, வெளியே போகும்போது டிவி ஆஃப் பண்ணிட்டு போகணும்னு தெரியாதா, அதோட நீ யூஸ் பண்ணாத டைம்ல எல்லாம் இந்த பிளக் எல்லாம் கலட்டி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ அப்படியே பாத்துட்டு இருக்கா. என்ன ஏதாச்சும் சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா தலைய கவுந்து மரியாதையா ஹலோ அப்படின்ன மாதிரி சொல்றா. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பதில் ஹலோன்னு கூட சொல்லல. ஓகே ஓகே அப்படின்னு மாதிரி பாத்துட்டு இருக்க. சரி அந்த ஆரஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேமா பேக்குள்ள இருந்து அந்த ஆரஞ்சு வெளியே எடுக்கிறதுக்குள்ளே சீனியரியும் பாத்தீங்கன்னா ஒரு பாய் கூட சொல்லாம அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவளுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்க மாதிரி இருக்கு. என்ன இவங்க இப்படி ரூடா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஒவ்வொரு ஆளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரகமா இருக்காங்க. இந்த ஜங்கி இருக்காளையா, அவளுக்கு என்ன வேலைனா காலையில எந்திரிச்சதுமே யாருக்கும் தெரியாம ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க இஞ்சியோட அந்த ஜாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படியே வச்சுட்டு போயிருவா. டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்தாலும் எப்படி இருந்தாலும் கம்மியாக தானே செய்யும். யுஞ்சேவும் பாத்தீங்கன்னா டப்பாவை எடுத்து பார்த்துட்டு என்ன என்ன கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தவ யார்கிட்ட போய் கேட்க முடியும். திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு கிளம்பிட்டான். இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் வேற இருக்கு. வெளியே யாரு கடைசியா போறாங்களோ அவங்க தான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பிளக் எல்லாம் கழட்டிட்டு ஸ்கிரீன் எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு போகணுமா இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கா. இந்த கங்குக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் தனியா போட்டு லேட் நைட்ல தான் வருவா. இதுல ஷூவை வேற நசுக்கி எடுத்துட்டு தான் வருவா. அடுத்து சீனியர் யூனி அப்படின்னா எப்ப இஞ்சி பாத்ரூம்ல போறாளோ அந்த டைம்ல இவங்களும் அப்படியே முந்தி அடிச்சுட்டு அவளுக்கு முன்னாடி போயிடுவாங்க. அப்படியே இவளுக்கு கடுப்பா வரும். ஆனாலும் எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ஜங்கி வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பா. ஆனா அப்பப்ப கொஞ்சம் லூஸ் மாதிரி பண்ணுவா. இப்ப இவ துணி எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்ததும் அவளோட துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தவ, ஏ வாஷ் பண்ண போறியா, என்னோடதையும் சேர்த்து துவச்சிரியா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் இவகிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. இவளும் பல்ல கடிச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இதுல வேற கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த கங் பாத்தீங்கன்னா வேமா உள்ள வந்துட்டு, ஏ வாஷிங் மிஷின்ல துணி போட்டா எடுக்க மாட்டியா, நாங்களாம் எப்ப துவைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறா. சரின்னு சொல்லிட்டு இவளும் போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காய வச்சிட்டு இருக்கா. கொடுமை என்னன்னா இவளோட ட்ரெஸ் வேணா எடுக்கலாம். கூட ஜங்கியோட ட்ரெஸ்ஸையும் இவ தானே போட்டிருப்பா. சாதி எல்லாத்தையும் வெளியெடுத்து அதையும் இவ தான் காய வச்சிட்டு இருக்கா. ஆனா ஜங்கி எது பண்றாலோ இல்லையோ முத வேலையா டெய்லி அந்த ஜாம மட்டும் ஆட்டையை போட்டு தின்னுட்டு இருப்பா. அது இப்ப பாத்தீங்கன்னா அடிமட்டத்துக்கு வந்துருச்சு. யுஞ்சி எல்லாம் பாத்துட்டு வெறுப்பாகிட்டா. இது பத்தாதுக்கு அந்த சீனியர் வேற இன்னைக்கும் ஒரு நோட்ல தயவு செஞ்சு யூஸ் பண்ணாத பிளக் எல்லாம் தெரியும் பண்ணி வச்சிரு அப்படின்னு மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் இவளுக்கு பாத்தீங்கன்னா பொறுமையே இல்ல. இவளுக்கு அடுப்பாகி ஒரு நோட் எடுத்து, நானும் உங்க அடிமை கிடையாது, பிளக் மாட்டி இருக்கனால அப்படி கரண்ட் பில் ஒண்ணு கூடிடாது, நீங்க தான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எழுதினவ. எதுக்கு பாவம் அம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பயத்துல அழிச்சு வச்சிட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா வெளியே ஹால்ல ஒரே சத்தமா கேக்குது. என்னன்னு வெளியே வந்து பாக்கும்போது இந்த ஜங்கி என்ன பண்ணிருப்பா, கங்கோட ட்ரெஸ் ஆட்டை போட்டு ஒரு இடத்துக்கு போட்டு போயிட்டு வந்திருப்பா போல. அதை மிஷின்ல இன்னைக்கு போட்டு இருந்திருக்கா. கங் வந்து கண்டுபிடிச்சிட்டா. அதான் இப்ப கேட்டுட்டு இருக்கா, யாரை கேட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து அது மட்டும் இல்லாம மிஷின்ல போட்டு இப்படி நாஸ்தி பண்ணிட்டு அப்படின்னு போது என்ன சொல்லிட்டு இருக்கா, எனக்குலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி மனசாட்சி இல்லாம ஜங்கி பாத்தீங்கன்னா அப்படி சாதிச்சிட்டு இருக்கா. இஞ்சி
இதை பார்த்துட்டு இதை நான் தான் வாஷ் பண்ண போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கங்கு ஒண்ணு அப்ப நீ தான் எடுத்தி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல இல்ல ஜங்கி என்கிட்ட கொடுத்தாங்க அதான் அப்படின்னு சொல்லுவோம். ஏ என்ன நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா பிளேட்டை மாத்திட்டு இருக்கா. ஆனா கங்குக்கு வந்து ஜங்கியை பத்தி நல்லாவே தெரியும்ல, ஆல்ரெடி என் ஷூல ஸ்கிராச் பண்ணி விட்டது நீ தானே, எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நீ தான் பண்ணிருப்பானு, உனக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை தூக்கி மேலே ஏறியா. இங்க பாரு தேவையெல்லாம் பேசாத, உன் ஷூவெல்லாம் நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாத்தீங்கன்னா பதிலுக்கு ஏறிய. இப்போ ரெண்டு பேரும் அப்படியே அடிச்சுட்டு பொருள ஆரம்பிச்சிட்டாங்க, முடியெல்லாம் பிடிச்சி உருண்டு போன சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜங்கி பாத்தீங்கன்னா கங்கு பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு இருக்கா, அவ பாவம் ஒளியில கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்ததும் உஞ்சைக்கு வந்து ஒண்ணுமே புரியல, அப்படியே பயந்து போய் ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கா. விட்டா அடிச்சுட்டு செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இடையில வந்தது உஞ்சைக்கும் பாத்தீங்கன்னா அடி சராமரியா விழுந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல டயர்டாகி அப்படியே ரூம் குள்ள உட்காந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா கங்கும் ஜங்கியும் அப்படியே முறைச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்காங்க, மூஞ்சிய மூஞ்சிய காட்டிக்கிறாங்க. இவளுக்கு அங்க இருக்கவே ஒரு மாதிரி ஃப்ரீயாவே இல்ல. அதை விட இந்த சீனியர் பாத்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பும் போது உஞ்சியை வந்தவங்களை பார்த்ததும் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்றா. அது கூட காதல வாங்காத மாதிரி போறாங்க, பதிலுக்கு ஒரு குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா மறக்காம போறதுக்கு முன்னாடி நீ எல்லாரும் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப நம்ம என்னத்த சொன்னோம் அப்படின்ற மாதிரி அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கா. காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஜங்கி பாத்தீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த கங்கு இருக்காளே சரியான சைக்கோ மென்டல் அப்படின்னு சொல்லி அவளைதான் புடிச்சு திட்டிட்டு இருக்கா. ஆனா இவன் வந்து நீ எதுக்கு கேட்காம அவளோட ட்ரெஸ் போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆ ஒரே ரூம்ல இருந்துட்டு ட்ரெஸ் மாத்தி மாத்தி போடுறது அப்படி ஒண்ணு பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நீ அவகிட்ட கேட்டுட்டுல வாங்கிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஏ நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அப்ப என்ன அடிச்சது சரின்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் என்ன அடிச்சாலா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது எதையும் நீ காதலே வாங்கல அப்படின்னு சொல்லி கடுப்பாக எங்க அடிச்சா இங்கேயா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு இவன் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபிளவர் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் கங்கும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பாரு பாரு எப்படி கடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஷோல்டர் காமிக்க இவன் என்னடானா அவள் பல்ல என்ன இவ்வளவு வரிசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். மண்டையில ஒரே அடி, என்ன சொன்னா நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலேஜ்ல இருக்க யுஞ்சேவ காட்டுறாங்க. அவ பக்கத்துல உட்காந்துருக்க பொண்ணு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ ஒருத்தனுக்கு பேனா கொடுத்துருப்பா இல்லையா, அந்த பேனாவை இவ வச்சு எழுதிட்டு இருக்கா. அது வேற ரொம்ப ஸ்பெஷலான பேனா போல. இவனும் ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தவ ரொம்ப யோசிச்சு ஹலோ ஒரு நிமிஷம் இந்த பேனா நீங்க எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுவா இது நம்ம கிளப் ரூம்ல கீழே கண்டுச்சு அப்படின்னு சொல்ல இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே திரும்பி அவனை பாக்குறான். அவன் பாத்தீங்கன்னா அப்படி பொண்ணு கூட உட்காந்து ஜாலியா கல்ல போட்டுட்டு இருக்கான். இவன் முறைச்சு பாக்குறத பார்த்ததும் அவனும் என்னடா அந்த பொண்ணு ஒரு மாறி பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதோட இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த டிராமால இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள வரப்போற பாண்டிங் பிரச்சனைன்னு சொல்லி எல்லாமே வரப்போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா டாக்கி எக்ஸ்ட்ரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட அடுத்த வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.